நண்பா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா, டெய்லியும் நான் மொட்டை மாடியில் நின்று வீடியோ பண்ணிட்டு இருப்பேன் இல்லையா, அப்போ கொஞ்சம் தூரத்துல இருந்து ஒரு ஆன்டி குரு குருன்னு பார்ப்பாங்க, என்னையே இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அப்படி இல்லையா, ஒரே மாதிரி ஷையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ எடுக்கவே கொஞ்சம் கூச்சமா இருக்குன்னா பாத்துக்கோங்கல்ல, அப்பெல்லாம் ஏன் இப்படி பாக்குறாங்க ஐயோ அப்படின்னு தோணும். ஆனா சடனா ஒரு வேடிக்கையான விஷயம் தோணுச்சுங்க, டெய்லியும் நான் வீடியோ ஷேர் பண்ணுவேன், அந்த வீடியோ கூட யாரும் நீங்க டெய்லியும் பார்க்க மாட்டீங்க, ஆனா நான் டெய்லியும் வீடியோ எடுக்கிற பாருங்க, அது அவங்க டெய்லியும் உத்து உத்து பாக்குறாங்க. வீடியோ எடுக்கிறது கூட எனக்கு ஒரு வியூவர்ஸ் இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன், சிறப்பாக இருக்குல்ல, எனக்கும் அப்படிதான் இருக்கு. மேனேஜ் பண்ணி நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோவில் லியோடைய தகவல் தான் ஷேர் பண்ண போறேன். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லியோட தகவல் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது தான், August 15 படத்துல இருந்து கிளிம்ஸ் வருமா டீசர் வருமானுட்டு. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனா, இது வரைக்கும் சன்ஸ்கிரீன் டீம் சைடு இருந்து பண்ண ப்ரொமோஷன் எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. அதனால நம்ம எல்லாருமே கிளிம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக டீசர் வரத்துக்கும் சான்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம எப்போவோ ஷேர் பண்ணிட்டு போனோம். ஆனால் என்னுடைய ஒப்பீனியனாக, August 15 லியோ டீம் சைடு இருந்து நான் டீசரை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். எப்போவுமே அவங்க எதிர்பார்க்கறத தாண்டி அன்எக்ஸ்பெக்டடாக பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கிளிம்ஸ் கிளிம்ஸ் விட்டுன்னே இருந்தால் நல்லா இருக்காது. இப்போது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் லுக்கே சூப்பராக இருக்கும், அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும் அப்படி இப்படின்னு எல்லாருமே ஷேர் பண்ணுறாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் அவருடைய கெரியரில் 150 படங்கள் மேலே இருக்குது, அந்த 150 படங்கள்லையும் ஆக்ஷன் கிங்னு பேர் வாங்கியிருக்காரு இல்லையா, அதுக்கு தரமான படமாக லியோ இருக்கும். அதுதான் நம்ம சோர்ஸ் சொன்ன ஒரு விஷயம். அதோடு இல்லை, இந்த ஒரு படத்தில் இது வரைக்கும் 150 படங்களில் பார்க்காத ஆக்ஷன் கிங்கை தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம சோர்ஸை நேரில் பார்த்து வியந்து போய் மிரண்டு போய் இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணார். இன்னைக்கு கண்டிப்பாக அப்படி ஒரு கிளிம்ஸ் விட்டா சதறிடுவீங்க. இது வரைக்கும் நீங்கள் லியோ மேலே வச்சுருந்த ஹைப் மீறின ஹைப் அந்த ஒரு கிளிம்ஸை பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஏன்னா ஆக்ஷன் கிங் அந்த அளவுக்கு இருப்பார், மிரல போறீங்கன்னாப்புல. ஸோ அதை கேட்டதும் இல்லை, இந்த அளவுக்கு அந்த லுக் இருக்க போது, இந்த அளவுக்கு அவருடைய கேரக்டரைஸ் இருக்க போதுன்னும் போது அதை இப்போ கிளிம்ஸா விட்டு காட்டணுமா, படத்துல சர்ப்ரைஸா பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு விஷயம் தான் தோணுச்சு எனக்கு பர்சனலா. ஸோ அதனால ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களை தவிர்த்துட்டு அந்த டீசர்ல நேமா விஷ் பண்ணிட்டு படத்துடைய சின்ன சின்ன காட்சிகளை கூஸ் பம்ப்ஸா ஏத்தி ஒரு டீசரா விட்டா நல்லா இருக்குன்றது தான் என் கருத்து. ஆனா நம்ம சோர்ஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சோசியல் மீடியாவில் டாக்ஸாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, August 15 அன்னைக்கு டீசர் தான் வரப்போகுது, அதுவும் 2 மினிட்ஸ்க்கு மேலே இருக்க போகுதுன்னு ஒரு உருட்டு உருட்டுறாங்க. அது சத்தியமா இல்லை ஃபேக்கு அப்படின்றதான் நம்ம சோர்ஸ் சொன்ன ஒரு தகவல். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, டீசர் அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, இப்படி ஆண்டனி தாஸ் கிளிம்ஸ் வந்துச்சோ அந்த மாதிரி தான் ஒரு கிளிம்ஸாக வரப்போகுது அப்படின்னு நம்ம சோர்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ கிளிம்ஸ் தானா அப்படின்னு சின்ன வருத்தம் தான் எனக்கும் இருக்குது, ஆனால் நம்ம சோர்ஸ் சொன்னது அதான், ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டீசர் தான். ஓகே, அடுத்ததா இன்னொரு ஒரு தகவல் என்னன்னா, லியோவுடைய ஆடியோ லான்ச் வந்து எங்க அந்த ஈவெண்ட் நடத்த போறாங்க, இப்ப தமிழ்நாட்டிலே இல்லை, மலேசியா இல்லைனா வேற ஒரு இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மலேசியாவில் நடத்தினா அது பெரிய ஆடிட்டோரியமா இருக்க போது நிறைய ஆடியன்ஸ் அங்கே அட்டன் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும், ஒரு கிராண்டாவும் இருக்கும், சூப்பர் தான். ஆனா நாம ஒரு விஷயம் கேள்விப்பட்டது என்னன்னா, மலேசியாவில் ஆல்மோஸ்ட் ஷோரா அங்க ஒரு ஈவெண்ட் லியோ டீம் பெருசா பண்ண போறாங்க, அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை, அங்க ஒரு ஈவெண்ட் நடத்த போகுது, அது ஆடியோ லான்ச்சா என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா லியோடைய ஆடியோ லான்ச், என்னுடைய ஒப்பீனியனா நான் ஒரே ஒரு விஷயம் தான் ஷேர் பண்ண போறேன், நம்ம தளபதி அண்ணா தமிழ்நாட்டில் தான் நடத்துவார். வேணா பாருங்க, ஸோ வேற எங்கேயும் போகாது, ஆடியோ லான்ச் தமிழ்நாட்டில் தான். அவர் சொன்னது என்ன அன்னைக்கே நீங்க நோட் பண்ணா தெரிஞ்சிருக்கும், சென்னையை தவிர்த்து நம்ம வேற எங்கன்னா வச்சுக்கலாம் தான் சொன்னதுனால மதுரை திருச்சி அந்த மாதிரி இடங்கள்ல பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்டா மதுரை கூட சான்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்படிதான் இருக்கு. ஸோ August 15 ஆக்ஷன் கிங் பர்த்டே அவர்களுக்காக அப்டேட் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. அதேதான் ப்ரொடியூசரும் ஒரு ஈவெண்ட்ல ஷேர் பண்ணியிருக்காரு, August 15 ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் பர்த்டேவுக்கு அப்டேட் இருக்கு லியோ டீம் சைடுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ எல்லாம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு அதை ஷேர் பண்ணிட்டு இது எல்லாரும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம், பாய் பாய்.